ஏன் அன்பு செல்லமே, உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அகங்காரமாக இருந்தால், எப்பேறுபட்ட பணக்காரனாக இருந்தாலும் அவன் எப்படியாவது ஒரு ஏழையாக மாறிவிடுவான். எப்பொழுதும் குணம்தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கும். உன்னை அகங்காரமாக யார் பேசுகிறார்களோ அவர்களை உனக்கு தெரியும். அவர்களை நான் எப்படியெல்லாம் மனதால் உணர்த்துகிறேன், உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று பார். தப்பு செய்துவிட்டால் உடனே போயே நாம் யாருக்கு என்ன செய்தோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் யாரும் அதை கேட்பது கிடையாது. ஏன் தெரியுமா? அதனால் என்னவோ அவர்கள் வாழ்க்கையே கீழே போவது போல் நினைத்து கொண்டு அவர் மனதிற்கே தப்பு என்று தோன்றினாலும் தப்பு செய்தவர்கள் மத்தியில் மன்னிப்பு என்று கேட்க மறுக்கிறார்கள். எப்பொழுது தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறானோ அவனே ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறான். கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படாதே, வரும் காலத்தை எண்ணி வருத்தப்படாதே, நடப்பவை நினைத்து நொந்து நிற்காதே. முக்காலமும் உன் முன் நிற்பேன். எது வந்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன். உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்காக நன்மைக்கான விஷயமாக தான் இருக்கும். அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட உன்னுடன் நான் இருக்கிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ வாழ வேண்டும். எதற்கு அழுகிறாய்? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை செய். நான் உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன். உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன். நீ முயற்சி செய்வது எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். யாரை பற்றியும் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேணாம். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கை பொறுமையும் எப்பொழுதும் துணையாக நிற்பேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதும் வீண் போகாது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ரா.